You have a good bike, road trip எல்லாம் போறதுக்கு. So hello guys, welcome back with another great video. நம்ம எம்மி இங்கே தான் நிற்கிறோம். சிக்ஸ் இங்கே பாருங்க, நேற்று தான் நிறுத்தினேன் நைட், அதுவும் அதுக்குள்ளே எவ்வளோ மண்ணு சை. எல்லாம் ஓடி போங்க. ஓகே கைஸ், நம்ம எம்மி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டா. ஆமாம், நம்மளுக்கு ஒன்றும் இங்கேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னித்தெல்லாம் எம்மி செம்ம சூடாக இருந்தா கைஸ். ஒய் ஓகே, இப்போ மேப்பை பாரு. ஓகே கைஸ், நம்ம வந்து பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்கலாம் வரல. ஆக்சுவலாக நம்மளுக்கு கிளாஸுன்னு தான் வந்தோம். நான் வேணா சும்மா அந்த ராக் பீச்சுக்கு போய் காட்டவா? அங்கே ஒன்றுமே இருக்காது, கல் இருக்கும் பீச் இருக்கும், அவ்வளோதான். ஓ, வைசரே க்ளோஸ் பண்ணல கடவுளே. ஓகே, அது ஏன் தப்பு? ஓகே ஓகே, நம்ம போகலாம் போகலாம். கைஸ், இங்கே ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் கேட்குறதே இல்லை. அதுக்காக நான் ஹெல்மெட் போடாமல் போகல. அதனால் வந்து யாருமே போட மாட்டேங்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. திஸ் இஸ் த டே 2 இன் பாண்டிச்சேரி. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ சம் குட் வ்ளாக்ஸ் அப்படின்ட்டு தான் போகிறேன். ஓகே, ஐ எம் யட் டு லெட் யூ கைஸ் நோ வாட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். ஏன்னா நான் அதுக்கு தான் வந்தேன். கடலூர் போகும். ஓகே, டிராஃபிக் சென்னை ஈஸியா? கைஸ், நம்ம வண்டிக்கு குட் ரியாக்ஷன்ஸ். ஐய், ஏன் எம்இடி நீ? என் சல்லவும் இல்லை, உனக்கு கிடைக்காம வேறு யாருக்கு கிடைக்கும் சொல்லு. ஓகே கைஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் காலேஜ் ஒர்க். காலேஜ் ஒர்க்குக்காக தான் வந்திருக்கேன். காலேஜ் ஒர்க்குன்றதையும் தாண்டி இது என்னோடய ஃப்யூச்சர் ஒர்க். என்னோட ஃப்யூச்சருக்காக நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்ததுனால ஐ வில் பி கெட்டிங் சம் குட் திங்ஸ், ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறதுன்னா,
வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, நான் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறனால என்னோடய தீசஸோட வேல்யூ வந்து அதிகமாகும். பிகாஸ் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன். ஓகேங்களா, பிளேஸ் ஆக்சுவலாக ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, ஒரு சில இடத்துல ரொம்ப கேவலமாகவும் இருக்குது. அது நம்ம ரூமுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ரோடு தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பைப்புள்ள கார்காரனுக்கு விட்டுறாத. ஹாய் பாட்டி. ஸோ ஓகே கைஸ் வாங்க, நான் உங்களுக்கு வேணால் அங்கே போய் கண்டி பண்ணிட்டோமா, ஏன்னா உள்ளே என்ன இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறேனே. ஓட்டோ வ்ளாகிங்களே எல்லாத்தையும் காட்டிட்டோம்னா பேசிட்டோம்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஆக்சுவலாக நான் வந்ததுக்கான பர்பஸ் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அது வந்து ஆக்சுவலாக அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, பட் சாட்டர்டே மார்னிங் 10:00 வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீல்ட் ட்ரிப் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே போலீஸோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வேறு இல்லை, அதனால போலீஸ் மாதிரியே தெரிய மாட்டேங்குது, அதனால் சடனாக ஷாக் ஆகுதா. ஆனால் அவங்க பிடிக்கவும் மாட்டேங்கிறாங்க, அது இன்னும் ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு ரீசன் என்னென்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நேற்று நைட்டு நான் வந்து சும்மா இங்கே சுத்தம் போது சாப்பாடு வாங்கிட்டு வரேன், அது மாதிரி சுத்தம் போது பார்த்தீங்கன்னா என் ரூமில் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டு, அவரெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ். ஆம்பளைங்கனாலே அப்படி தானே உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிடிச்சிருவோம், அது வேறு விஷயம். ஆக்சுவலாக என் கேங் எங்கன்னே தெரியல கைஸ், என் கேங் ஆளுங்களே காணோம். ஆக்சுவலாக நேற்று நான் மாணிக்க வயலோட தான் வந்திருந்தேன், அதை நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லவே இல்லை. ஓகேங்களா, அவனோட நான் வந்ததுனால சரி நீங்கள் முன்னாடி போங்கடா அப்படின்னு நான் சொன்னேன். சரிடான்னாங்க, இங்கே வந்தாங்க. நேற்று நைட்டு தான் பார்த்தேன், எல்லாம் ஒரு ஒரு சுயரூபத்தில் இருந்தானுங்க. புரிஞ்சுக்கோ சி புரிஞ்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள், தப்பு தப்பு. தட்ஸ் மை பர்சனல் காய்ஸ். ஆஹா வண்டி பீட் பயங்கரமாக இருக்குது. கைஸ் கேட்குதா கேட்குதா கேட்குதா, எம்மியோட கதறல் சவுண்ட். கைஸ் சைடு மிரர்லாம் பார்த்து தான் நான் சைடு வரேன். ஓகேங்களா, நீங்களாம் இப்படி ஓட்டக்கூடாது, குட் காய்ஸாக இருக்கணும். ஓகே, எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒன்று நாளைக்கு என்னை வெளியே அனுப்ப மாட்டாங்க, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இப்போ வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, நான் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யூ சச் இயர் சப்போர்ட். இந்த மொபைல் ஹோல்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மொபைல் ஹோல்டர் அண்ட் என்னோடய கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டிக்காக, ரெக்கார்டிங் ஆகுறீங்களாப்பா, ஹா க்ரியேட்டிவிட்டிக்காக நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. லைக் யாரும் பார்க்கலனா போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. இன்ட்ரோ எவ்வளோ அழகாக கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுவும் எப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொடுக்குறேன்னா, அதுதான் கைஸ் நான். ஸோ ஓகே கைஸ் வாங்க நண்பர்களே, உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கை சுற்றி காட்டுறேன். ஓகே ஓகே, நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக கைஸ் நம்ம இப்போ வந்து டோல்கேட்டெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம், ரெக்கார்ட் ஆகிற செலவு. வைசர் ஓப்பனில் இருக்குது கைஸ், அதனால்தான் உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். எதுக்கு எங்கே போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, ஆனால் இது வந்து டோல்கேட்டெல்லாம் தாண்டி போகுது. இப்போ வேறு ஊரில் இருக்கேன் நானே. ஆஹா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்து ரோடு வந்து என்ட்ரி ஆகிடுச்சா என்னடா பேர் சி.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வில்லேஜ் ரோடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. சும்மா அங்கே பார்க்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் பிரேக் ஸ்பீட் பிரேக்காக இருக்குது, ரெண்டு ஸ்பீட் பிரேக்லையும் வச்சு தூக்கிட்டேன் நான் வண்டியை, பொட்டு பொட்டுன்னு போச்சு. கைஸ் நல்லா இருக்கு கைஸ். கைஸ் அந்த செடிங்க இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செடின்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. யாரும் கேட்கறதுக்கும் முடியல. நேற்று நான் வந்து வரவழில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செடி தான் நிறைய இடத்துல இருந்துச்சு, எனக்கு என்னன்னே தெரியல. அது பட்டாங்கரையா இது நட பட்டாங்கரை கைஸ் போர்ட்லேயே போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இருப்பா. ஐயோ ஐயோ போர்ட்லேயும் அங்கிள் நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஹாய் சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும். இர்ரா மீன்டா, எங்க ஊர்ல சோள குதிரை விற்கிற மாதிரி விற்கிறீங்க. ஐயோ கைஸ் இந்த மேப் இருக்கு பாத்தீங்களா, மேப் சரியான மேப்பு கைஸ், பைத்தியகார மேப்பு பைத்தியகார மேப்பு. ஏய் யாரா போய் தொடடா கைஸ், சும்மா எரிச்சல கிளப்பினாரோ. இப்போதான் அந்த ரோட்டில் நான் கட் ஆனதுக்கு தப்பான ரோடு அப்படி சொன்னோம் தற்கூரி மாமன். அந்த போர்ட்லேயும் அந்த ஃபார்ம் நேம் தான் போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மூலியை நான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஓகே. சாரி சாரி சாரி, நோ வே ஃபார் எங்க போனாலும் இந்த ஆஃப் ரோட் நம்மளை விட்டு தொலைய மாட்டேங்குது. இதெல்லாம் ஆஃப் ரோடான்னு கேட்காதீங்க, ஆஃப் ரோட்ல கூட ஓட்டலாம், இதில் ஓட்ட முடியாது. காடு இப்போ கிளம்பிக்கிட்டு எப்பா 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 மொபைல் ஓடுறேன், எங்கேயாவது போய் தொங்கிடாத இருப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு சரி பண்ணுறேன், ஆக்சுவலாக ரூமுக்கு போயிட்டு சரி பண்ணுறேன். ரூம்ஸில் தான் ரூமில் தான் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. வாய் கொள்ளுறது கைஸ், என்னால் வைசர் போட்டுக்கிட்டு பேச முடியல, இருங்க நான் வீடியோ வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஐயோ கடாகரியாமா, எங்கெங்கேயோ கூட்டுறன்னு சொல்லி எதேதோ சந்திலெல்லாம் கூட்டு வந்து கடைசிட்டில் சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டானே கைஸ். கைஸ் யாருமே இல்லை தெரியுமா, அப்பா கத்தரே காப்பாத்துங்கப்பா, நான் கத்துறது கேட்கலையா. ஐயோ ஐயோ கடவுளே, டேய் என்னடா 200 மீட்டர்ஸ்ல இருக்குன்னு போட்டிருக்க, ஒன்றுத்தையும் கண்ணுக்கு காணோம். தூக்குவோமா கைஸ், சீரியஸாகவே இந்த மொபைல் ஹோல்டர் ஒரே 2 நாளில் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டான், ஆனாலும் தரமாக வேலை செய்கிறான் கைஸ். சீரியஸ்லி ப்ரௌட் ஆஃப் ஹிம். ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, இப்போ இது பார்த்தா ஆர்கானிக் ஃபார்மிங் ஏய் இல்லைப்பா, செம்மையான ஸ்பாட் வந்துருச்சு. வாவ் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ கைஸ் நல்லா இருக்குல்ல. எங்கடா இடம் இருக்கு அங்கே
கைஸ் இதே வழியில் தானே இப்போ வந்தோம். இவன் எப்படி காட்டினா இப்போ எப்படி காட்டுறான் பாருங்கள். அறவேக்காடு ஃபஸ்ட்டு ஒழுங்காக காட்டியிருந்தேன்னா நான் பண்ண ஜம்முன்னு போயிருந்துருப்பேன். கைஸ் அது பாருங்களேன், அதுவும் நல்லாயிருக்கு. ஐயோ வண்டி எதுவும் குத்தாது இல்லை முள்ளு. ஐ நல்லா இருக்கு. போட் எடுப்போமா பைக்க? ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு. வந்து நம்ம எல்லாமே பார்த்து பேசிட்டோம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பசங்க இருக்காங்க, சரிங்களா, பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு முடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். நம்ம பசங்க எங்கே இருக்கானுங்க, எங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க, எங்கே சுற்றிட்டுருக்கானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியாது, ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஆச்சு கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து அது கிளாஸாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு நல்ல ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபார்ம் விசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய யூஸஸ் அது மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். அண்ட் அவங்க சொன்னது வந்து மொபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கிளாஸ் நடக்கும்போது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியல கேமரா வந்து யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஸோ வந்து எல்லாமே உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நான் வந்து இந்த ஃபார்மோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதாவது லொக்கேஷன், ஓகேங்களா. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற ஆர்கானிக் ஃபார்மிங்கை அவங்களே கல்டிவேட் பண்ணி அதில் அவங்க டெய்லியும் வந்து குக் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வும் பண்ணுறாங்க. உங்களை சாரி டெய்லியும் இல்லை, சாட்டர்டே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் விசிட். இவங்களோட நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கூப்பிட்டு போய் இவங்க காட்டுவாங்க. அதை அந்த ஃபார்ம் விசிட் முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் என்னென்ன க்ராப்பை பார்த்தீங்களோ, என்னென்ன ஃப்ரூட்ஸை பார்த்தீங்களோ, இல்லை என்னென்ன வெஜிடபிள்ஸை பார்த்தீங்களோ அதிலிருந்து கல்டிவேட் பண்ணி அதிலேருந்து எடுத்து இவங்க வந்து குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை வந்து எப்படியெல்லாம் கல்டிவேட் பண்ணாங்க, அதாவது அறுவடை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த செடியை வளர்த்துனதாக இருக்கும், எல்லா கதையும் சொல்லி எவ்வளோ ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணுறோன்றதை அவங்களே சொல்லி அந்த ஆர்கானிக் ஃபுட்டையே எடுத்து அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸே எடுத்து உங்களுக்கு ஃபுட்டாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சுற்றி பாருங்கள் எவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரிஷாக அழகாக இருக்குது, அப்படியே குழு குழுன்னு இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ், ஓகேவா. நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோ சந்திக்கும். டாடா பாய். ஐயோ, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக ஜாயின் பண்ணிப்பீங்க. பை பாய்.